மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லத்தக்கதாக தொடர்ந்து கர்த்தர் கிருபை இருக்குமானா சில வாரங்கள் உங்கள் முன்பாக இப்படி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக, உதவி செய்வாராக. என்ன தலைப்பு என்றால், இயேசுவின் தூய கற்புள்ள கன்னிகை. ஆங்கிலத்தில் பியூர் விர்ஜின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. பியூர் விர்ஜின் சொல்லும்போது இயேசு உடைய தூய கற்புள்ள கன்னிகை என்ற தலைப்பில். பொதுவாக சபையை பொறுத்தி மனவாட்டி எல்லாரும் தெரிஞ்சது தான் சந்தோஷம். ஆனால் வேத்த ஆராய்ச்சி பாகம் கர்த்தர் வெளிப்பாடு என்னவென்றால், அவள் மனவாட்டி சொன்னால் அவள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம், இயேசுவும் தான் பாவங்களை மன்னிக்கிறார் என்றும் உண்மைதான். ஆனால் பவுல் குருந்து சபையார் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துன்னு ஒரே புருஷன் ஒப்பு கொடுக்க சொல்லப்படினாலே, அந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகள் என்னவென்றால், அவள் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று அப்படியே காணப்படும். இந்த இயேசுவின் கற்புள்ள கன்னிகை குறித்து, ஏனென்றால் பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம், இயேசுன்றவன் தான் பாவங்களை மன்னிக்கிறார் என்றும் உண்மைதான். ஆனால் பவுல் ஒன்று சொல்கிறாரே, குருந்து சபையாரை பார்த்து, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துன்னு ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. அது பைபிளுக்க வசனம், எப்படி விட முடியும்? அது மனவாட்டியை பற்றி சொல்லுதே. ஆகியனால அந்த வசனத்தையும் எடுத்து தியானிக்க போக கத்துற வெளிப்பாடு என்னவென்றால், ஒரு பாவி இயேசுண்ட வரும்போது இயேசு அவங்கள வெறும் பாவங்களை மன்னிக்கலை, கற்புள்ள கன்னிகையாக மாத்திர நினச்சி அப்படியாக போகிற சத்தியங்கள். இதில் மொத்தம் 6 செய்திகள் உண்டு. இப்போ நம்ம பார்க்கறது முதல் சிறு ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்க்க போகிறோம். உங்கள் மனவாள் அறிந்து கொள்ளுங்க தலைப்பில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பாட்டை போடுறேன், கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனவாட்டியை காத்திருக்கணுமாம். ஒரு கற்புள்ள கன்னியாக கற்பு என்று சொல்லும் போது அந்த அளவுக்கு மனவாட்டுடைய பரிசுத்தத்தை காட்டுது. அவர் குரலை கேட்டிடுவேன். வான்மீது வேகமாய் வந்திடும் நான். இதுல கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் லக்கு நோக்கு என்னவென்றால், சபைகளுக்கு போய் இங்கே அழைக்கிறாங்க, போய் ரேசிங் ட்ரூத் நோன் அண்ட் அனாயின்ட் ஜெனரேஷன். ஊழியத்தின் நோக்கம், ஊழியத்தின் நோக்கம் சத்தியம் அறிந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியை உருவாக்கும் ஊழியம். தேவனுக்கு தந்திருக்க லக்கு ஊழியம் இதுதான். அடிப்படையிலே சபைகளை பலப்படுத்துகிற ஊழியம் நாங்கள் செய்கிறோம். எங்கே இங்கே போகிறோமோ அங்கெல்லாம் உண்மையிலேயே இது வரைக்கும் கேட்ட ஏராளமான சாட்சிகள், ஐயா நாங்கள் தெரியாத பல சத்தியங்களை படிச்சுக்கிட்டோன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, அபிஷேக கூட்டம்னு நடத்துகிறோம். அபிஷேக கூட்டத்தையும் திரையில் போட்டு அபிஷேகம்ன்றா சொல்லி கொடுத்து குடும்ப அபிஷேகத்தை முக்கியப்படுத்தி நடத்துகிற காரியம். அபிஷேகத்தில் சபையாக நிரப்ப, பிள்ளைகளையும் நிரப்ப எங்களை அழைக்கும் அப்படியான வந்து உழைச்சிய ஒரு வாய்ப்பு என் கற்றுக் கொடுப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய செல் நம்பர் தரேன். செல் நம்பர் 09840793777. லேண்ட்லைன் 0444266276. உங்களுக்கு இது குறித்து ஏதாவது வேணுமென்றால் இந்த நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட தொடர்பு கொள்ள சந்தோஷப்படி எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மனவாட்டியாக இருக்கிற நமக்கு கற்றுத்தர பலதமான ஆசுவாதம் என்னவென்றால், இப்படியான ஒரு காலத்தில் கீழே வாசிக்கப்படுறமாக, இவர்
சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தில் போதகராகவும் சிறுவர் இளம் வாலிபர் ஊழியத்தின் இயக்குநராகவும் இருந்தவர். கர்த்தர் கிருபை 90 வருஷம் வரைக்கும் அப்படியாக மெட்ரா டயசிஸில் ஒரு ரெவரண்டாக மட்டுமில்ல, அப்படியாக டைரக்டர் ஃபார் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டயசை இருந்து கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபையில் அங்கே வெளியே வந்தேன். கர்த்தர் வெளியே வர சொன்னால் வெளியே வந்தேன். கர்த்தர் சோத்தும் அங்கே கர்த்தர் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கா ஊழியர்களுக்கா பாசமாக எல்லாருக்கும் பிஷப் எல்லாருக்கும் நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நான் எடுத்து பயன்படுத்தும் அவள் நாம் கர்த்தர் நம்மை அவள் மூலமயப்படுவதாக. இது 6 தலைப்பில் முதல் தலைப்பு, உங்கள் மனவாளனை அறிந்து கொள்ளவும். ஆம், ஏனென்றால் நம்ம பொதுவாக சொன்ன இல்லையா, இயேசு வந்த பாவங்களை மன்னிக்கிறார் உண்மைதான், ஆனால் அதுக்கு மேலாக நம்முடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து என்பதை எடுத்துக்காட்டுற தலைப்பு இதெல்லாம். அவளை சிந்தனை எண்ணங்களாம் தன்னை மனவாழ்ன குறித்து ஒரு நிறைந்து எப்போதும் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக வேத்த பார்க்கிறோம் என்றால், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர். மெய்தான், குத்து விளக்கு என்றால் என்ன? சபை, சபை என்றால் மனவாட்டி. அவள் இப்படிப்பட்ட கற்புள்ள கண்ணியின் பார்க்குறோம், பார்க்க போகிறோம். அப்போ என்ன பார்க்குறோம்? குத்து விளக்கு சபைன்னு சொல்லும் போது, மனவாட்டி சொல்லும் போது, அவர் மத்தியிலே இயேசு உலாவிட்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய நேசம் அன்பு மனவாட்டி குறித்து. அப்படி என்றால் சபையில் ஒருவேளை ஒரு வாலி பையனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாகுமானால், அந்த தம்பி சண்டே சர்வீஸ் வரும்போது உள்ளே போகும்போது யாரை தேடுவார்? தன் நிச்சயமான பெண்ணை தேடுவார் இல்லையே. அதே போல மனவாழ்ந்த இயேசு தன்னுடைய மனவாட்டியை தேடுகிறார், பார்க்க வருகிறார். அப்படி பார்ப்போம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு நமக்கு. சபைக்குள்ளே வரும் என்றால் யாரை பார்க்க வேண்டும்? மனவாளனையே பார்க்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கவலை கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாம் மாறும். நம்முடைய மனவாளன் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்க சேர்ந்து பாடுவோமே. ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அவருடைய முகத்தை பார்க்கும் போது மனவாளனுடைய அன்பு நேசம் நம்ம காண முடியும். அந்த நேசம் அன்பு நம்ம உள்ளத்தில் பொங்கும் பொங்கும் பொங்கும். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இப்பொழுது உங்கள் மனவாள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தலைப்பில் நம்ம உள்ளே போகிறோம். காலத்தில் சபையானது கன்னிகை அல்லது மனவாட்டி என்கின்ற ஸ்தானத்தில் உள்ளது. பிரகாரமாக நீங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் கன்னிகைகள் அல்ல, மனவாட்டிகள் அல்ல, கன்னிகை அல்லது மனவாட்டி தான். இயேசு சரீரம் நாமெல்லாம், இயேசு எத்தனை சரீரம்? ஒரு சரீரம். அப்படி என்றால் கன்னிகையில் சொல்வது தப்பான அர்த்தமாகும், தப்பாகும். மனவாட்டி சொல்லும்போது சரியல்ல. ஆகையினால்தான் இக்காலத்தில், இக்காலத்தில் சபையானது கன்னிகை அல்லது மனவாட்டி என்கிற ஸ்தானத்தில் உள்ளது. என் தேவன் இல்லை,
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, மனவாட்டியே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மூலமாக பிதாவிடத்த வரீங்க. வரும்பொழுது இங்கே பார்க்குறீங்களே, 5 நம்பர் போட்டிருக்கு, 1, 2, 3, 4, 5. நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவதாக தேவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறீங்க, அது முதல் ஸ்டேஜ். பிறகு வளரணும், இந்த பிள்ளை வளரும்போது ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன, சீஷனாக வளருது. சீஷன் சொல்லும்போது உங்களுடைய சாட்சி மற்றவங்களை சொல்லி வசனத்தை காட்டி அவங்கள இயேசுவோட வழிநடத்துது, சீஷனாக மாறுது. ஸ்நேகனாக வளருது அடுத்த ஸ்டேஜ். ஆபிரகாம் அல்லது இயேசு சீஷரெல்லாம் ஸ்நேகனாக வளர்ந்தாங்க, இருந்தாங்க. அது மட்டுமல்ல, மாம்சத்தோடு சேரத்தக்கதை அடுத்ததாக சகோதரனாக சகோதரியாக அவர்களோடு இருக்கணும், வளர வேண்டும். கடைசியாக என்ன ஸ்டேஜ் வர வேண்டும் என்றால் மனவாட்டி என்ற ஸ்டேஜ். இந்த மனவாட்டி என்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் வளராமல் சபைகள் பரிதாபமாக கடக்கு பார்க்குறோம். ஒரு பிள்ளை வளர்னா அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அருமை அன்றபடியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் 7 இவ்வளோ தான் வளர்ச்சி அந்த பிள்ளைக்கு பாவம், வளரவே இல்லை, அந்த பிள்ளை இறந்து விட்டது. அது எத்தனை துக்கமாக இருக்கும் பெற்றோருக்கும். மற்றும் ஆகியனால நீ இயேசுடைய பிள்ளையாக பிறக்கும், இயேசுக்கு மூலமாக தேவனுடைய பிள்ளையாக பிறக்கும் போது அப்படியாக அந்த 5வது வளர்ச்சியை அடைய வேண்டும். வெறும் மனம் திரும்பதலோடு வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள், வெறும் ரட்சிப்போடு வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் நின்று விடாதீர்கள். காலேஜ் என்ற சம் ஜபதர் ஐயா சொன்ன வார்த்தை இது. வெறும் மனந்திரமலோடு வாழ்க்கை நீங்கள் முடிச்சிடலாம் பரிதாபமாக, அது மேலே இல்லை. உங்களை வாழ்க்கை வீணாக்குறாங்க, ரட்சிக்கப்படும் அது போது முடிஞ்சு போச்சு, இல்லவே இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் வளர வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது வளரும் போது தான் நீங்கள் இயேசுவோடு கூட என்னென்னக்கு இருக்க போகிற படமான ஆசுவாதம் பார்க்க உங்களுக்கு கிடைக்கும். இது நான் அவ்வளோ ஏமாந்து போய்யோ எனக்கு தெரியல சொல்லப்படுவேன். ஆகிய அருமையானே வளர வேண்டும், மனவாட்டியின் ஸ்தானத்துக்கு வளர வேண்டும். எதற்காக மனவாட்டி என்ற மேலான சேர்ந்து வளர வேண்டும் யோசிக்கலாம். பாரு, 1, 2, 3, 4, 5 போட்டுக்க இல்லையா, எதற்காக வளர வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளையாக பிறந்தனே, உண்மைதான். ஆனால் ஏன் மனவாட்டியாக வளர வேண்டும் என்றால் கவனிங்க, இது ரோமன் கத்தோலிக்க சபையில், ரோமன் கத்தோலிக்க சபையில் இயேசுவிற்கு மனவாட்டியாக தங்களை படைக்கும் பெண்கள், நன்ஸ். எப்படி என்றால் அவங்க அதில் ஒப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் இனிமேல் இயேசுக்காக வாழப்போகிற மனவாட்டியாக. ஒருவேளை அவங்க ஒழுங்கு பிரகாரமாக அவங்க டீச்சராக இருந்தாலும் சரி, லெக்சராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதே இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க இயேசுக்கு மனவாட்டியாக வாழ்றதை பார்க்குறோம். பாருங்கள், பிரதிஷ்டை பார்க்கணும் என்றால் அப்படி அந்த 3 பெண்கள் அப்படி அவங்க இயேசுக்கு மனவாட்டி தாங்களே, பாருங்கள், ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. முடிஞ்சது, சர்வீஸ் முடிஞ்சது, இப்போ புறட்டு உருளமாக போகிறாங்க அந்த 3 பெண்கள் இயேசுக்கு மனவாட்டியாக வாழ. அப்படியாக நமக்குள்ள யாருக்கு பிரதிஷ்டை இருக்கோ அந்த பிரதிஷ்டை உள்ள இடத்துல தான் ஒரு வளர்ச்சி காணப்படும், ஒரு தீர்மானம் காணிக்கப்படும், ஒரு வைராக்கியம் காணப்படும். இல்லை என்றால் கஷ்டமானது. ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக பிறந்த பின் ஏன், எதற்காக மனவாட்டி என்ற மேலான ஸ்தானத்திற்கு வளர வேண்டும்? நியாயமான கேள்விதான். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க போதாதா என்று யோசிக்கலாம். ஏனென்றால் பைபிளை நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குறோம். இவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களில் திருமணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ராஜா, ஆசாரியன், சிறகரசி. ஆண்டு இயேசு பைபிள் என்ன சொல்லால், ரட்சிப்பு யூதர் மூலமாக வருதான். அப்போ அவங்கள பழக்க வழக்கம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கும் போது சத்தியத்தை அதிகமாக தெளிவாக திட்டமாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் ராஜா சொன்னால் அவருடைய கல்யாணம் எப்படி, ஆசாரியன் திகசி அவங்க கல்யாணம் எப்படி சொன்னால், இந்த 3 நபர்களும் இஸ்ரேலருக்கு முக்கியமான சொல்லும் போது, ஒரு ராஜா சொன்னால் ஒரு விஜய கூட கட்டிக்கிறார், யார் அது, தாவீது. திகசி சொன்னால் ஆண்டு சொல்கிறார் அந்த வேசியை கோமரை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கின்றார், அப்படியா கோமர் வேசி அவளை வாங்கி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஓசியா திகதரிசி. ஆனால் ஆசாரியன் சொன்னால் அவருக்கு எந்தமான சலுகை இல்லை, அவர் கட்டாயமாக ஒரு கற்புள்ள கன்னிகை தான் கல்யாணம் பண்ணு பைபிளில் சொல்லுது. பாருங்கள், இது ஆசாரியர்களின் திருமணம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொள்ளும் திருமணங்களில் லேவியர்கள் ஆசாரியர்களின் திருமணம் மிக முக்கியமானது, அது மகா பரிசுத்தமானது. அது மட்டும் இல்லை,
ராஜாவுடைய கல்யாணம் பாருங்கள். இது ராஜாவின் திருமணம். இஸ்ரேலின் ராஜா பெதவியான ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்டது உண்டு. அது யார்? தாவீது. ஆனால் ஒரு ஆசாரின் கற்புள்ள கன்னிகை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று லேவியராகம் 21:13 சொல்லுது. இது தீர்க்கதரிசியின் திருமணம். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி வேசியான ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்டது உண்டு ஓசியா. ஆனால் ஒரு ஆசாரியன் ஒரு கற்புள்ள கன்னிகையை தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இயேசு நமக்கு பிரதான ஆசாரி அல்லவா? பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் அவர்தான் நமக்கு மனவாளன். அப்படி என்றால் அது ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் நமக்கு பிரதான ஆசாரியை சொல்லும் போது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்படி என்றால் எல்லா விதத்திலும் பார்க்கும் போது அவருக்கு நம்ம மனவாட்டி என்றால் எப்படிப்பட்ட மனவாட்டி நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆசார் கற்புள்ள கன்னிகை தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் அவர்தான் இயேசு பிரதான ஆசாரியர். பாருங்க, ஆசிரிய கூடாரத்தில் ஒரே வாசல், அந்த திரை ரெண்டாவது வாசல், அங்கே உள்ளே போனால் மூணாவது வாசல். இந்த முதல் வாசலை தாண்டும் பொழுது அங்கே பலிபீடம் இருக்குது. அதன் கடந்து போனால் அங்கே வெண்கல தொட்டி கை காலை கழுவுறது. அது உள்ளே போனால் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் இருக்குது. இந்த வாசல் வரைக்கும் தான், ரெண்டாவது வாசல் மட்டும்தான் தாவீது போக முடியும். எந்த ராஜா யாரும் போக முடியாது. அப்போ அதுக்கு அப்பால போடு யார்? ஆசாரிகள் மட்டும். அவ்வளோ பரிசுத்தமானது அந்த ஆசிரிய கூடாரம். அப்போது அதற்குள்ளாக போக யாருக்கு மட்டும் அனுமதி உண்டு? ஆசாரிகள் மட்டும்தான். அப்போது மனைவி சொல்லும் எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக இருக்குன்னு பைபிள் சொல்ல சொன்ன இல்லையா? ஆம், தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்படியாக ஆசிரிய கூடாரம் சொல்லும் போது இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அன்னைக்கு மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், சீனா மலையில் காட்டி நிஜத்தை காட்டி அதே போல செய்ய சொன்னார். அவங்க பயன்படுத்தின ஆசிரிய கூடாரம் அது நிழல் தான். யோசிச்சு பாருங்க, அந்த நிழலாம படிச்சோம்டா அதை பிடிச்சிட்டே போனால் நிஜத்துக்கு போய் சேரலாம். ஏனென்றால் இவை எல்லாமே என்ன, பரலோகத்தில் உள்ளவர்கள் நிழலாக இருக்கான் சாயலாக இருக்கான். அப்போ நம்ம யாருமே அசட்டு பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பாருங்க, எங்க காணப்படுது? மேலே இருக்கு. அது யாத்திராகம், இது வெளிப்படுத்தல். அப்ப எப்படி அசர பண்ண முடியும்? அப்படியாக நாம் குறித்து தியானிக்கும் போது நம்ம அங்கே தான் போக போறோம், பார்க்க போறோம். ஆகியனாலே அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள ஆசை கூட தியானிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பணிபுரி செய்கிற ஆசாரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. பாருங்கள், இரவு நேரத்தில் ஆசிரிய கூடாரம் எப்படி இருக்கு பாருங்கள். செட் கட் பாருங்கள், அது முதல் வாசல், இது முதல் வாசல், இது ரெண்டாவது வாசல், இது மூன்றாவது வாசல். ஆசாரின் இதையும் கடந்து உள்ளே போக முடியாது மகா பரிசுத்தலம். அது அப்படியே புதிய இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்குது. புதிய இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்? நாலு பக்கம் ஒரே அளவு, அதே போல் புதிய இஸ்ரவேல் நாலு பக்கம் ஒரே அளவு. அது மட்டுமல்ல, வெளியே பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த பிரகாரத்தில் சூரியன் வெளிச்சம் சந்திரன் வெளிச்சம் உண்டு. ஆனால் உள்ளே போனால் வெறும் குத்து விளக்கு தான் வெளிச்சம் உண்டு. இன்னும் உள்ளே போனால் மகா புருஷத்தில் ஒரு வெளிச்சம் கிடையாது. தேவனுடைய மகிமை சிக்கான் தான் ஒளியாக அங்கே இருக்கும். அதுதான் புதிய இயேசு அடையாளமாக இருக்குது. அப்போது அந்த மட்டுமாக போகிறது யார்? ஆசாரி பிரதான ஆசாரி மட்டும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கற்புள்ள பெண்ணிங்க தான் அவர் கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் அப்போது இயேசும் நமக்கு பிரதான ஆசாரியை சொல்லும் போது அவர் இப்படி இப்படி மனவாட்டம் இருக்கணும், ஒரு கற்புள்ள கன்னியாக இருக்கணும். ஏன்? அவர் இன்றைக்கி அந்த மகாபரிசில் பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ராத்திரி நேரத்தில் பாருங்கள், அப்படியே பரிசு செய்கிற ஆசாரிலே வரலாம். பாருங்கள், ஆசை கூடாரத்தில் பிரகாரத்தில் ஆசார் மட்டும் செய்கிற ஊழியமாக வெளிச்சிருத்துறது. இன்னும் உள்ளே போனோம்ண்டா கையை காலை கழுவிட்டு தான் அங்கே உள்ளே போக முடியும் ஆசார். பாருங்கள், நம்ம அபிஷேகம் நிரம்புவதற்கு முன்னே தான் ஒரு விஷயம்
நம்ம சுத்திகரித்து பண்ணி தான் அபிஷேகம் நிரம்ப வேண்டும். மனவாட்டியாகிய நாமும் அப்படியாக ஒரு சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் அவசியம் அவசியம் அவசியம். ஒரு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், ஆனால் சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் அவசியம் அவசியம். பாருங்கள் ஆசாரல் அவர் மறிக்காதபடிக்கு சாப்பிடிக்க வேண்டும் என்றால் அந்த தொட்டியில் ஒவ்வொரு நாளும் கையை காலை கை கழுவிதான் உள்ளே போகணும் வரணும் அப்படியாக சொல்லப்பட்டது. பாருங்கள் உள்ளே போகிறாங்க, பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை வெளியே பாருங்கள் என்ன இருக்குது, சந்திரன் சூரியன் ராத்திரியில், ஆனால் பகலில் பாருங்கள் அங்கே சூரியன் இருக்குது. அப்போது அப்படியே வெளியதெல்லாம் இருக்காங்க, உள்ளே போனால் வெறும் குத்து விட சொன்ன இல்லையா, அப்படியே உள்ளே பண்ணுடி செய்ய பண்ணுடிக்காக உள்ளே போகிறாங்க. பாருங்கள் பாருங்கள் உள்ளே வெறும் குத்து விலகுதான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்பேற்பட்ட பரிசுத்தமான பண்ணுடிகளாம் செய்கிற ஆசாரனுக்கு இப்பேற்பட்ட பெண்ணிருக்க வேண்டும் என்றால் மனம் இருக்க வேண்டால் அவள் கற்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த, அதாவது சாதாரணமாக வெளியே இருந்து உள்ள பரத்தை தெளிக்கும் போது அப்படியாக அந்த சனனுடைய அணிந்து செல்ல வேண்டும். மற்ற நேரங்களில் பக்கத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக மகிம் அலங்காரமான அங்கிகள் அவளுக்கு உண்டு. ஆனால் உள்ளே போகும்போது அப்படியாக தங்களை வஸ்திரத்தெல்லாம் கேட்டி தங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு பாருங்கள் பரிசுத்தலத்தில் குத்தி விட கொண்டு துவப்பிட உண்டு. அது மட்டுமில்ல, இன்னும் உள்ளே போனோம் என்றால் அப்படியாக அங்கே சனநூல் பாகரை தரித்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பரிசுத்தமான சனநூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சனநூல் சரடியை போட்டு சன்னூல் இடைக்காசையை கட்டி சொல்லப்பட்டு, அப்போது அவ்வளவா தன்னை தாழ்த்த வேண்டிய ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் சொல்லும்போது அவர் தான் உள்ளே போய் என்ன செய்ய முடியும் பாருங்கள். அந்த மகா பரிசுத்தர் பிரவேசிக்கும் என்றால் அவருக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்குமே இல்லை. தங்களை தாழ்த்து உள்ளே போகிற ஆசாரியன் பிரதான ஆசாரியன். ஆம், கர்த்தத்தை கொண்டு போய் உள்ளே தெரிஞ்சு பாவம் பண்ணி செய்வார் கர்த்தப்பள்ள. அது மட்டுமல்ல, உள்ளே போகும்போது அவங்க உயிரோடு இருக்காங்களே அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய அங்கிகையில் அப்படியாக மணிகள் இருக்கும். சத்தம் கேது பாருங்கள், அந்த சத்தம் உள்ளே கேட்கும்போது அவள் உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா செத்துறாங்க அர்த்தம். அதுக்காக தான் காலில் ஒரு கயிறை கட்டி உள்ளே போவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படியாக சத்தம் கேட்கலாம் என்ன செய்வாங்களாம், அப்படியாக அவரை வெளியே இழுப்பாங்களாம் அந்த கயிறு மூலமாக. பாருங்கள் பாருங்கள் கயிறு கட்டப்பட்டுக்கு பாருங்கள், அந்த கயிறு கட்டப்பட்டுக்கு இல்லையா, அந்த கயிறோடு உள்ளே போவார் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு அவசியம் என்னென்றால் அந்த கற்பை கற்றுக்கொள்ள படிச்சுக்கொள்ள எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பரிசுத்தம் தெரிந்து கொள்ள. பாருங்கள் அந்த மகா பரிசுத்த பிரவேசிக்க யார் மட்டும் உண்டு, பிரதான ஆசாரியர்கள் யாருக்குமே அனுமதி இல்லை. அப்போ ஆசாரி சேர்ந்து அவர்களும் கற்புள்ள கன்னிக்கு தான் கல்யாணம் பண்ண வேண்டும் பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது என்னுடைய பிள்ளையிலே தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்றால் புதிய இஸ்ரன், புதிய இஸ்ரன் சொல்லும்போது ரெண்டு அர்த்தம், ஒன்று மனவாட்டி குறிக்குது, ரெண்டு மனவாட்டி தங்க போகிற இடத்த காட்டு. அப்படி என்றால் நாம் என்னைக்கு நித்தியத்தை இருக்க போகிற இடம் அந்த இடம் மனவாள் இயேசுவோடு. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அப்பேற்படுத்த நம்ம உள்ளே போக வேண்டும் என்றால் இதுதான் அப்படியே முழுக்க முழுக்க மகா பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த இடம் மூன்றாம் வானத்தில் உள்ள புதிய எருசலேமிற்கு ஒப்பனையாக உள்ளது. இது மனவாட்டி தன் மனவாளன் இயேசுவோடு நித்தியமாக தங்க போகும் இடம். யாருக்கு அந்த பாக்கியம், மனவாட்டிக்கு தான் பாக்கியம். நீங்கள் மனவாட்டிலாம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ முக்கியமான சத்தியங்கள் இல்லையா. அந்த தேவனுடைய பிள்ளைகளே மனவாட்டி புருஷமனை ஒரே மாம்சம் இருக்காங்க இல்லையா பூமியில், அதே போல் இயேசுவோடு ஒரே மாம்சம் இருக்கிற அந்த ஐக்கியம் உள்ளவங்க அங்கே இயேசுவோடு என்னைக்கு இருக்க போகிறாங்க. அந்த ஐக்கியம் இல்லாதவங்க ஏமாந்து போவாங்க, வருத்தப்படுவாங்க, போயிடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாம். அவருடைய கல்யாணத்தை பற்றி பேசும்போது இயேசு பிரதான ஆசாரி, அது மட்டுமல்ல அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் இல்லையா, அதுவும் பிற பார்க்க போவோம். அப்படியாக அவருக்கு ஏற்ற மனவாட்டி சொல்லி இப்படி இருக்கணும், கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் பைபிள் சொல்லுது. அப்போ ஆசாரி இயேசு என்றால் தன் ஜனங்களுக்குள்ளே கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். அப்போ இயேசுக்கு எப்படிப்பட்ட மனமாட்டு இருக்கணும், நம்ம சத்திய பிரகாரமாக இயேசு கற்புள்ள கன்னி ஆகியனால்தான் இயேசு பூமிக்கு வந்த பொழுது. இயேசு நமக்கு நித்திய பிரதான ஆசாரியர், அந்த அதே நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசுவிற்கு தான் மனவாட்டியாகிய சபையை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை திருமணத்திற்கு பவுல் நிச்சயம் செய்துள்ளார். வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. இயேசுமில் கற்புள்ள கன்னிகை மாத்திரப்படினால
கிடைக்கிற இந்த பாக்கியம் ஒரு ஆசாரியனுக்குரிய திருமண ஒழுங்கு. கன்னிகையா இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். லேவியராம் 23 மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பெண்ணை கட்டக்கூடாதா? ஒரு ஆசாரியனுக்குரிய திருமண ஒழுங்கு. விதவையை ஆனாலும், தள்ளப்பட்டவளை ஆனாலும், கற்பு குழந்தவளை ஆனாலும், வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். ஆனால் இயேசுண்ட வரும்போது இப்படிப்பட்ட படமான கருவிகளோடு நாம் வரலாம். ஆனால் இயேசுவா விளாற்றம் மன்னித்து நீக்கி அவர் தம்முடைய கற்பை கொடுத்து நம்ம கற்புள்ள கன்னியாக மாற்றார். ரத்தத்தினால் கழுவி பிரசுத்தமாக்கி அவருக்கு மனவாட்டி ஆக்குகிறார். இதோடு மட்டும் விடியலை, பாருங்கள், ஒரு ஆசாரியுடைய மகள் அப்படியாக வேசித்தனம் பண்ணால் என்ன சொல்வது? அவள் வேசித்தனம் பண்ணும்போது என்னவாம், தன் தகப்பனும் பசுத்த குலைச்சலாக்குகிறாள். ஆகியனால அவள் அக்கினியிலே சுற்றறிக்கப்பட கடவுள். அப்போ எவ்வளோ மேலான பரிசுத்தமான ஊழியம் பாருங்க. ஆம், அப்படிப்பட்ட பரிசுத்துக்கு மனவாழ் இயேசு உங்களும் என்னையும் மாற்றுகிறார். இன்னொன்று சொல்லப்போ கவனிங்க, இங்கே எப்போது இயேசு சபைக்கு அது நமக்கு மனவாழ்னா ஆனார் என்றால், எபிரேயில் வாசிக்கிற 2 வசனங்கள், ஒன்று என்னவென்றால் 5-7 இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தென்றார், நிறைவேற்றென்றார். அப்படி என்றால் அந்த 5-8 என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை பின்பு ஒரு காலத்து முடியாமல் போனது ஆசி இயேசு நிறைவேற்றினார். ஆகையினால நிறைவேற்ற பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ, இயேசு சிலுவிலே நமக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது நாம் அவருக்கு மனவாட்டி ஆகிறோம். ஏனென்றால் ஆசாரில் கற்புள்ள கன்னியை மட்டுமில்லை, அந்த கல்யாணம் பண்ணவங்க தான் ஆசாரில் என்று சொல்லப்படுது. அப்போது ஆசாரில் கல்யாணம் பண்ண பிறகு அவருக்கு ஆசாரி பொறுப்புடன் கொடுப்பது என்றால், அப்போ இயேசுவும் அப்படி அபிப்பிராயமாக நமக்காக மறித்து நம்ம கற்புள்ள கன்னியை மாற்றும் நம்ம ஒரு மனவாட்டி ஆகும்போது பிதா என்னச்சர் என்றால் குமாரனை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்தியத்தை தியானிக்கிறோம். அப்படி இயேசு பிதா நமக்காக அவரை கற்புள்ள கன்னியாக மாற்றுவதற்காக மாற்றுவது மட்டுமல்ல, நமக்காக பிரதான ஆசாரியாக பிதா அவரை ஏற்படுத்தி மட்டுமல்ல, பிற பார்க்க போகிறோம், பிதாவோட அழைப்பும் பார்க்க போகிறோம். அவர் சித்தம் என்னவென்றால் நாம் அழைக்கிற நம்மை நாம் இயேசுக்கு மனவாட்டி ஆக முடிய அழைக்கிறார். செல் நம்பர் 09840793777, லேண்ட்லைன் 0444-2626-76. உங்களுக்கு இது குறித்து ஏதாவது வேணுமென்றால் இந்த நம்பரை எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட தொடர்புகளை சந்தோஷப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன்.